மூணாவது பால் போடுறதுக்காக ரஞ்சித் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து நல்லா போட்டிருக்காருங்க, நல்லா ஸ்லோயா இருங்க. டாஸ் பாலுங்க, டாஸ் பால் போட்டா இதாங்க ரிசல்ட். ஆறுங்க, ஒரு செமி பால்ல இந்த மாதிரி போட்டா கண்டிப்பா அடி விழுவுங்க. நல்லா ஆடி இருக்காருங்க. ஆஃப்சைட்ல ஆஃப்சைட் ஆஃப் ஆஃப் ஸ்டம்ப்ல வந்தது நல்லா ஏறி கட் பண்ணி விட்டுருக்காரு. ஒரு ரனுக்கு மட்டும் பேட்டோட எட்ஜ்ல தாங்க பட்டிருக்கு. ஒரு ரெண்டு ரனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். நல்லா பாலுங்க. ஸோ கீப்பர்னால தான் கலெக்ட் பண்ண முடியல. தட்டி தாங்க விட்டுருக்காரு. பால் அவரான ஸ்லாட்ல இல்ல. ஆஃப் சைடு நல்லா ஒதுக்கி போட்டாரு. சிங்கிள் மட்டும் நல்ல பாலுங்க. நோ பால் ஆறுங்க. நல்லா ஆடி இருக்காருங்க. இந்த டைம் உருட்டி அடிச்சிருக்காரு. நல்லா ஆடி இருக்காருங்க. ஆரன் பார்க்கணும் இல்லங்க. நல்ல ஷேவுங்க, நல்லா ஸ்ட்ரைட்ல போனதா நல்லா சேவ் பண்ணிருக்காரு ஃபீல்டர். லாங் ஆஃப் ஃபீல்டர் இவ்வளோ வெயிட்டா நிப்பாட்டணுங்க. அதுக்கு இவர் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ மூணு பால் தானே இருக்கும். எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அடிச்சு விட்டுருக்காருங்க. ஸோ ரெண்டு ரனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரெண்டு சிக்ஸ் போச்சு. ரிவர்சிபிள திரும்பி நல்லா ஆடி இருக்காருங்க. பால நல்லா டச் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் மட்டும் மாற்றி விட்டுருக்காரு தான் சொல்லணும். கர்ணா ரெண்டு பால் சொல்லுவாங்க. இந்த பால் நல்லா படல, கரெக்டா மீட் ஆகல, ஆனா விழுந்தது நோ மேன்ஸ் லேண்ட்லங்க. நல்லா ஆடி இருக்காருங்க. ஃபிளிக் பண்ணிருக்காரு, அவுட்டுங்க. சோ முன்னவர் போறதுக்காக மகி இந்த முறை நல்லா பேட்ல பட்டிருக்குங்க. ஆனா கேட்ச மிஸ் பண்ணிருக்காரு ஃபீல்டர். நல்லா போட்டிருக்காருங்க. அதை விட மிட் விக்கெட் ரீஜனில் தட்டி விட்டுருக்காரு பேட்ஸ்மேன். ஸோ ரெண்டு இருக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைங்க, நல்லா படலை பேட்டில். ஸோ கவர்ஸில் ஒரு சிங்கிள். நல்லா ஆடி இருக்காருங்க. இந்த டைம் உருட்டி அடிச்சிருக்காரு பப்ளு. ஸோ ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். நல்ல ரன்னிங்க. நல்லா போட்டிருக்காங்க. ஸோ வில்லேஜ் கிங்ஸ் 18-36. நல்லா அருமையாக ஆரம்பிச்சிருக்காருங்க சூர்யா. ஸோ ஹை ஸ்கோர்னாலும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் ஆன் ஸ்ட்ரைக். ஜான்சன் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஒரு ரன் மட்டும். அருமையான ஷாட்டுங்க. ஸோ லாங் ஆனில் நல்லா போயிருக்கு, ஆனால் போதுமான ரிசல்ட் இல்லை. ஒரு ரன் மட்டும். இன்ஃபார்ம் பிளேயருக்கு ஒரு குட் லென்த்தில் பால் போட்டால் இப்படியாக கூட அடிக்கலாங்க. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ரஞ்சித் நல்லா ஆடிருக்காருங்க. வில்லேஜ் கிங்ஸ் முத ஓவரில் 11 ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் முக்கியமான விக்கெட், சிக்குவோட விக்கெட் விழுந்தாலும் அதிகமாக நல்லா ஆடிருக்காங்க. ரஞ்சித் இன்ஃபார்ம் பிளேயர்னே சொல்லலாம். நல்லா ஸ்லாட்டில் போட்டாங்க, அதை லெக் சைடில் எடுத்து அடிச்சிருக்காரு பெரிய ஆருக்கு. ஸோ முத ஓவரில் 11 ரன் எடுத்திருக்காங்க வில்லேஜ் கிங்ஸ். அருமையாக ஆடிருக்காருங்க. கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீசனில் போயிருக்கு. ஸோ ஒரு 2-க்கான சான்சஸ் இருக்கான்னு பார்க்கணும்.
இல்லங்க ஒரு ரன் மட்டும் தான் பத்து பால்ல இருபத்தி நாலு நல்லா போட்டிருக்காருங்க கவர்ஸ்ல தட்டி விட்டுருக்காரு பால் ஸ்பின் ஆயிருக்குங்க டைரக்ஷனை மாத்திருக்கு ஒரு ரன் மட்டும் எட்டுக்கு இருபத்தி மூணு நல்லா ஆடி இருக்காருங்க நல்லா கேட்சுங்க ரிவர்ஸ் கப்ல பிரபா அழகா எடுத்திருக்காருங்க கேட்ச ஏழுக்கு இருபத்தி மூணு மறுபடியும் ஷார்ட் பால் மறுபடியும் பிரபா கையில் கேட்ச் அதே ரிவர்ஸ் கப் கேட்ச் ஃபஸ்ட் ஓவரில் பதினோரு ரன் போச்சு ரெண்டாவது ஓவரில் அந்த கனவை தவிடுபடி ஆக்கிட்டாருங்க நம்ம கருணா அருமையாக பந்து போட்டார் ரெண்டு ரனுக்கு மட்டும் போட்டிருக்காரு மூணு விக்கெட் எடுத்திருக்காருங்க எங்கேயோ ஓரளவுக்கு ப்ரெஷரை பில்ட் பண்ணுவாங்க பேட்டிங் சைட் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அது என்னோட வேலை இல்லை என் வேலை எங்கள் சைடு ப்ரெஷர் வராமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது கருணா ரொம்ப தெளிவாக இருந்தார் ஒரு ஓவருக்கு ரெண்டே ரன் மட்டும் தான் கொடுத்தாரு மூணு விக்கெட் எடுத்திருக்காரு வில்லேஜ் கிங்ஸ் இன்னும் இருபத்தி மூணு ரன் எடுக்கணும் ஆறு பாலுக்கு நல்லா ஆடி இருக்காங்க ஸோ பெருசா போல ஒரு பாலுக்கு ஃபெமினா சிசி 15 ரன் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்ணிருக்காங்க